ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பாலா யூடியூப் சேனலில் ஆன்லைன் மூலியமாக பணம் எப்படி சம்பாதிப்பது, அதை எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி பாலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஆப் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்குது, வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரௌசரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு sbitly.com சொல்லிட்டு ஒரு அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் ஓப்பன் பேஜ் இப்படி தான் வரும், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இந்த ஃபேஸில் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஷார்டன் யுஆர்எல் அண்டு ஏர்ன் மணின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வரும். இதில் நம்மளுடைய யுஆர்எல்லை ஷார்ட் பண்ணி தான் நம்ம காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு விரிவாக சொல்கிறேன். இந்த ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மூன்று வழிகள் முக்கியமானது. ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளோட லிங்க்கை ஷார்ட் பண்ணணும். அடுத்து நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த sbitly.com வெப்சைட்டில் நம்ம எந்த ஒரு ஃபீஸும் கொடுத்து நம்ம சம்பாதிக்க போகிறதில்ல, ஃப்ரீயாகவே சம்பாதிக்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் நம்ம ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ரெஃபரல் பர்சனுக்கும் 10% போனஸாக கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா 500,000 மேலே யூசர்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம இப்போது சம்பாதிக்கிற ஒரு நல்ல வழி இந்த வழி. இந்த வழியில் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை பேபால் மற்றும் பேடிஎம், டீஸ் மற்றும் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலியமாக பணத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் ஒன்று இருக்கும், பே அவுட் ரேட் இருக்கும், ஹவு டு ஒர்க்ஸ் இருக்கும், அடுத்தது பேமெண்ட் ப்ரூஃபு, லாகின், சைனப். இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சைனப்ங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் ஒரு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஏ நியூ மெம்பர்ஷிப்னு கேட்கும். இதில் யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, என்டர் ரீஎன்டர் பாஸ்வேர்டு, கீழே அக்ரின்னு கொடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நம்ம அக்ரி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதுதான். சிம்பிளான கான்செப்ட் தான், நம்ம பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். சிம்பிளாக நம்மளுடைய யூசர் நேம், ஒரு மெயில் ஐடி, நம்மளுக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்டு, இதை நம்ம மட்டும் செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போது நமக்கு பே அவுட் எவ்வளோ தராங்கன்னு பார்த்துக்கலாம். 1000 வியூஸுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போது பே அவுட்டை கிளிக் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக தராங்க. 1000 வியூஸுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக தராங்க. ஒன்று டெஸ்க்டாப் மூலியமாக வியூ பண்ணால் 1000 வியூஸ் வியூ பண்ணால் எவ்வளோ டாலர், அதே மாதிரி மொபைல் அண்ட் டேப்லெட் மூலியமாக ஓப்பன் பண்ணால் எவ்வளோ டாலர்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது. நம்ம கண்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அதாவது டெஸ்க்டாப் மூலியமாக வியூ பண்ணால் $3, மொபைல் அண்ட் டேப்லெட் மூலியமாக வியூ பண்ணால் $6 தராங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். என்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறேன். என் யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணுறேன். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும், டேஷ்போர்டு இருக்கும். இந்த டேஷ்போர்டில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா யுஆர்எல் தான் இருக்கும், அதாவது யுஆர்எல் ஹேர்னு இருக்கும். இதில் நம்மளுடைய யுஆர்எல் கொடுத்து ஷார்டன் பண்ணிக்க முடியும். ஷார்டன் பண்ணி நம்ம அதை காப்பி பண்ணி மற்ற அதாவது ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் அண்டு வாட்ஸ்அப் இதில் ஷேர் பண்ணி நம்மளுடைய ஏர்னிங்ஸை சம்பாதிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்னிங்ஸ் என்னென்ன டேஷ்போர்டில் பார்க்குறேன். இப்போ ஆகஸ்ட்டு 2018 டோட்டல் வியூஸ் பார்த்தீங்கன்னா 2 வியூஸ் இருக்குது. டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 0.006 அப்படி இருக்குது. ரெஃபரல் ஏர்னிங்ஸ் எனக்கு எதுவும் கிடையாது. இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இந்த
லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் மேனேஜ் லிங்க் இருக்கும், விட்ரா இருக்கும், அடுத்த டூல்ஸ் இருக்கும், ரெஃபரல்ஸ், இன்வாய்ஸ், செட்டிங்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம மேனேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை லிங்க் மேனேஜ் பண்ணுறோம், ஒவ்வொரு லிங்க்கும் நம்ம ஷார்ட் பண்ணி எத்தனை லிங்க்கை நம்ம ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜில் போய் பார்த்துக்க முடியும். ஆல் லிங்க்கும் இருக்குது, ஹைட் பண்ண லிங்க்கும் இருக்குது. இதில் விட்ராவில் விட்ராவும் இருக்குது. இந்த விட்ராவில் கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே விட்ரா கேட்கும். இந்த விட்ரா நீங்கள் கொடுத்தோம்னா ஆர் யூ ஷியோர், கொடுக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து என்னுடைய ப்ரொஃபைலில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்காதனால இது போக முடியல. இப்போது திரும்பவும் என்னுடைய ப்ரொஃபைலுக்கு போயிட்டு செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போயிட்டு என்னோடய ப்ரொஃபைலுக்கு போகிறேன். என்னுடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப்பு அண்டு கண்ட்ரி, ஃபோன் நம்பர், அடுத்து விட்ராவல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன், அடுத்து விட்ராவல் மெத்தட், இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி பேபாலில் $10 இருந்து நம்ம பே அவுட் பண்ணிக்க முடியும். பேங்க் டிரான்ஸ்ஃபர்லேயும் $10 இருந்தால் பே அவுட் பண்ணிக்க முடியும். டேஸ் பேமெண்ட்டில் $3 இருந்தாலே பே அவுட் பண்ணிக்கலாம். பேடிஎம்லும் $5 இருந்தால் பே அவுட் பண்ணிக்கலாம். இதன் மூலியமாக நம்ம வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை, நம்மளுடைய தகவலை இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த நம்ம அதுமாதிரி ரெஃபரல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற, அதாவது இந்த ரெஃபரலில் நீங்கள் காப்பி பண்ணி யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். இதன் மூலியமாக அவங்க யூஸ் பண்ணும்போது, உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு சில போனஸ் கொடுப்பாங்க. இப்போது அதன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் யூசர் நேம் ஏதாவது ஆக்டிவாக இருந்தால் எத்தனை பேர் இங்கேயே உங்களுக்கு கீழே பார்த்துக்கலாம், எத்தனை பேர் உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் கீழே பார்த்துக்க முடியும். இன்னும் டேஷ்போர்டில் 2 வியூஸ் தான் இருக்குது. ஓகே, இந்த வெப்சைட் பற்றி நான் உங்களுக்கு தகவல் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம மொபைல் மூலியமாகவும் லிங்க்கு ஷார்ட் பண்ணலாம், டெஸ்க்டாப் மூலியமாகவும் நம்மளோட லிங்க்கை ஷார்ட் பண்ண முடியும். இது ரெண்டுத்திலும் நம்ம பயன்படுத்தி நம்மளோட லிங்க்கை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றும் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களையும் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.